வணக்கம் யூ வாட்சிங் ஐ தி டியூ ஃபேவரட் ஷோ விக்கி அண்ட் சாண்டலின் சம்திங் சம்திங் அண்ட் இன்னைக்கு யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்ல கியூட்டா அழகா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கெஸ்ட் தான் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சந்தியா தயாள். எஸ் செல்லக்குட்டிஸ் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஒரு பெண் வந்து செல்லக்குட்டின்னு வந்து எங்களை கூப்பிட்டு பையன் பார்க்க செம்ம அழகா இருக்கானே, இந்த பையனே வந்து நம்ம கிட்ட பேசி ப்ரொபோஸ் பண்ணா செம்மையா இருக்கும்னு சொல்லி ஏதாச்சும் இருப்பேன் நினைச்சிருக்கீங்களா? ஓகே சூப்பர். யார பார்த்து மாமான்ற என்ன மாமான்னு வேற சொல்லிருக்கீங்க? உங்களை மட்டும் எங்களை மாமான்னு சொல்லினால ஓகே ஓகே. நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து இன்னைக்கு சந்தியா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல எல்லாரும் ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க. உங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்லுங்க மக்களுக்கு. என்னுடைய பேர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சந்தியா தயன். நான் வந்து சீரியல்ஸ் மூவிஸ் அண்ட் மாடலிங்ல வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். சோ நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க இருந்து நல்லா போயிட்டு இருக்கு. சொல்லலாம் இருக்கானே, இந்த பையனே வந்து நம்ம கிட்ட பேசி ப்ரோபோஸ் பண்ணா செம்மையா இருக்கும்னு சொல்லி ஏதாச்சும் இருப்பேன் நினைச்சிருக்கீங்களா? எஸ் மாமா. ஓகே சூப்பர். என்ன மாமான்னு வேற சொல்லிருக்கீங்க. எங்களை மாமான்னு சொல்லினால ஓகே சொல்லுங்க. என்னன்னா நான் ஒரு ஷூட் போயிருந்தேன், அங்கதான் நான் ஒரு ஒரு பர்சன் அவங்களை வந்து பாக்குறேன். பார்த்துட்டு என்னன்னா பார்த்துட்டு இப்படி திரும்பினா திருப்பியும் பாக்குறேன். நானே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கேன் அவங்கள. ஓகே என்ன இந்த பையன் இவ்வளோ அழகா இருக்கல, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருக்கேன். அந்த பையன் தான் என்ன பார்க்கல. ஓகே சந்தியா, நீங்க வந்து உங்க அப்பாவோட பாக்கெட்ல இருக்கிற மணி ஆட்டை போட்டு செலவு பண்ணிருக்கீங்களா? எஸ் மாமா. அப்பாவோட பாக்கெட்ல மட்டும் இல்ல, அம்மாவோட பர்ஸ்ல, அண்ணாவோட பர்ஸ்ல, எல்லாரும் ரோட்ல போறவங்க பர்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்களோட ஹேண்ட் பேக், அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் கிடையாது. எப்பயாச்சும் எடுப்பாங்க. ஃபேமிலி ஒன்லி. ஒன்லி ஃபேமிலி. ஃபேமிலி மெம்பர்ஸ், சொந்தக்காரங்க மட்டும் தான் எடுப்பாங்க. சரி, நகை நட்டு மட்டும் தான் எடுப்பாங்க. ஐயோ உண்மையை சொல்ற மாதிரி பயமா இருக்கு. ஐயோ இல்ல, அப்பா அம்மா மட்டும்தான். அம்மா அண்ணா அப்பா. சந்தியா ஃபேமிலி பாத்துக்கங்க. உங்க வீட்ல இருக்க கூடிய அந்த 1 ரூபாய் அந்த 50 காசுல தோஞ்சிருக்கு. அவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் இல்ல இல்ல, நான் 100 ரூபாய் 500 அந்த மாதிரி தான். இல்ல எடுத்தாலே நம்ம ஒரு 1 வீக் வச்சு செலவு பண்ணுவோம். ஓபனா வச்சிருக்காங்க. பட் ஆனா அடுத்த டிப் பண்ண கூடாது. ஓகேங்களா? அப்பள நம்ம கூட கேட் எடுத்துக்கோ. ஓகேவா? கேட்டா கொடுக்க மாட்டாங்கல. கேட்டா கொடுக்க மாட்டேன்றது காலேஜ் போவங்களால உங்க வீட்ல 500 ரூபாய் கொடுப்பாங்களா? 500 ஆ? எங்க வீட்ல 10 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அது பஸ் ஃபேர் கொடுப்பாங்க 10 ரூபாய். அவ்வளவுதான். இப்ப வரைக்குமே 10 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் எங்களுக்கு. ஒரு பெண் செல்லக்குட்டின்னு வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதனால வந்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு ஃபீவர், எனக்கு காஃப், எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே லீவ் போட்டுருவேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா கேட்பாங்க, என் பர்த்டே முடிஞ்சிச்சுல ஸ்கூல் போல, இல்லை எனக்கு வயிறு வலிக்குது, நெட்டில் கேக் நிறைய சாப்பிட்டுலாம் வயிறு வலிக்குது. உடனே எங்கள் அம்மா அது கேக் சாப்பிடக்கூடாது, இல்லை நம்ம கேக் சாப்பிட்டதுனால ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அங்கேருந்து தப்பிக்கணும். இல்லைன்னா போனால் அங்கே ட்ரீட் கேட்பாங்க, வீட்டில் திருடணும் திருப்பி. எல்லாமே வந்து பர்த்டேக்கு அது மாதிரி தான் வந்து ட்ரீட் கேட்பாங்கன்னு யோசிப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூல் போகிறதே வந்து ட்ரீட் கேட்பாங்கன்னு பார்க்காம இருந்திருக்கேன். சூப்பர். ஓகே சந்தியா, நீங்கள் வந்து சரி ட்ரீட்டு தானே,
கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யாரு கூடையாவது ட்ரீட்டுக்கு போயிட்டு செலவு அதிகமாக வச்சுடுவோம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுக்கு நல்லா சாப்பிட்டு பில்லு அதிகமாக ஏற்றி விட்டுருக்கீங்களா? இது எல்லார் லைஃப்லயும் நடந்திருக்கும். எஸ் செல்லு குட்டீஸ், அதெல்லாம் நிறைய பண்றேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அங்கே என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு இந்த மால்ஸ் அப்படி ஷாப்பிங் போங்களேன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏய் உனக்கு பர்த்டே இல்லை உனக்கு ஏதாச்சும் வாங்கிக்கோ அப்படின்வாங்க. ஓகே எஸ் எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம்ஸாக போய் வாங்கிட்டு, ஏய் தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதிகபட்சமாக வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் இருக்கா, அவளுக்கு வந்து 32,000 ரூபாய் வந்து செலவு வச்சேன். அவங்க வந்து அப்ராட்லேருந்து வந்ததுனால வந்துட்டு யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு தப்பு பண்ண நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? எஸ் எஸ் பட்டுஸ் பட்டு அடிச்ச மாதிரியே இருந்ததுங்க எனக்கு. ஐயோ ஐயோ, ஓகே எங்களை யாருமே இது மாதிரி பட்டுஸ்ன்னு சொன்னதே இல்லை. அதுவும் ஒரே நாள்ல இப்படி சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன வந்து நிறைய லவ் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ண கேட்பாங்க. இப்போ வந்து என் ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க, பசங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அதிகமாக, ஏன்னா என்னை வந்து யாருமே பொண்ணுக்கு மச்சா வாடா போடா அப்படின்னு தான் இருப்பான். என் ஃப்ரெண்ட் வந்து ஸ்கூல் படிக்கணும்ல, ஒரு பையன் வந்துட்டு, டேய் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா. டேய் எந்த பொண்ணுறா? நான். ஏய் நீ பொண்ணுடி. ஏய் சாரி சாரி, எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, ஏய் அந்த பொண்ணு அழகா இருக்காடா. நான் அதுக்கு தான் மற்ற பசங்க மட்டும் கொஞ்சம் நான் எல்லாமே என்ன பண்ணுவேன்னா, 1 மார்க்ஸ் மட்டும் தான் காமிப்பேன். 2 மார்க்ஸில் காமிப்பேன். இப்படி இப்படி உட்காந்து இப்படி எழுதி இப்படி காமிச்சிட்டே எழுதிட்டு இருப்பேன். 2 மார்க்ஸ் வந்துடும். இப்படி ஒரு ஃப்ளோவில் வந்து எல்லா படிக்கிறவங்களும் பண்ணுறாங்க. நான் படிக்க மாட்டேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நம்மளும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எஸ் பார்க்குற ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பிக் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துருக்கு. சூப்பர். நல்லா பண்ணி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பேரலாமா? ஓகே, உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக சைட் அடிச்சிருக்கீங்களா? அதாவது உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்களோட லவ்வர் இருப்பாங்க, ஸோ அவங்கள நீங்கள் சைட் அடிச்சிருக்கீங்களா? எஸ் டார்லிங்ஸ். டார்லிங் பட்டுஸ் அடிச்சுக்கட்டும். இந்த முகர கட்டிய பாருங்க, நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டு இருங்க, லூஸ் மாதிரி இல்ல. ஹலோ ஷூட்டா? ஓகே டைட் வச்சிருக்கீங்களா? பிடிச்ச ஒரு பாய் சைட் அடிங்க. சொன்னாங்க.
வெற்றிகரமா எஸ் ஆர் நோவை கரெக்டா முடிச்சிட்டீங்க. அடுத்த ஒரு சூப்பரா ரவுண்ட் இருக்கா? என்ன ரவுண்ட் அது? அடுத்த ரவுண்ட் வந்து திஸ் ஆர் தட். ஓகேவா? நாங்க ரெண்டு க்வெஸ்சன் கேட்போம், ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகே போலாமா? நயன்தாராவா இல்ல சமந்தாவா? சமந்தா. வெற்றிகரமா இந்த ரவுண்ட முடிச்சீங்க. ரெகுலரா வருவீங்களா? அவங்கள பயப்படுறாங்க போல. சும்மா சொல்ல கூப்பிட மாட்டாங்க சரிங்களா? ஒரு வடி தான் கூப்பிடுவோம், அடுத்த வாடி வேற ஆளு கூப்பிடுவோம். மண்டபத்துல ரவுண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் குவெஸ்சன் என்ன குவெஸ்சன் பாத்தீங்கன்னா, அதாவது லெக் இருக்குல்ல, லெக் கால்ல சூப் போடக்கூடிய ஒரு உயிரினம் எதுவும் கேட்டா சொல்லிடுவீங்க, அது குவெஸ்சன் கிடையாது. காலில் டேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு, காலில் டேஸ்ட் பண்ணோம், ஆனால் வாயில் தான் சாப்பிடும். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒரு பூச்சி. பூச்சி 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 சாரி இப்படி சொல்லி ஓகே. நான் ஸ்டைலா சொன்ன தான். கேர்ள்ஸுக்கு பிடிக்கக்கூடிய பூச்சி, அந்த பூச்சி இருக்கு. ஆமாம், பட்டர்ஃப்ளையா? எனக்கு ரெண்டு கேள்வி மறந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாங்களா? நம்ம ஹியூமன் பாடியில எந்த பார்ட்ல ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கு? இது கூட தெரியாதா? இதயத்துல. இதயம். இதயத்துலயா? தப்பு தப்பு, எல்லாரும் அதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, இதயம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. பட் அங்க ஃபீலிங்ஸ் இல்ல. எங்க தெரியுமா? வேற எங்க இருக்கு? மனசுல. சரி சரி ஓகே ஓகே சரி சரி. எனக்கு இப்ப கொஞ்சம் ஃபீலிங்ஸ விட கொஞ்சம் லைட்டா கடுப்பு கடுப்பா வருது. மனித உடல்ல எந்த பார்ட்ல ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்குன்னா சொல்லுப்பா. அது உங்ககிட்ட இல்ல. மூளை. வெரி குட். ஸோ நீங்கள் வந்து தவிர ஆன்சர் பண்ண காரணத்தினால இப்போ நாங்கள் உங்களை வந்து லைட்டாக டச் பண்ண போகிறோம், யாருன்னு கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? ரெடியா? ரெடி முடிக்கங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நீ தானே? ஏ நடிக்கிறீங்க? ஏ நீ தானே? ஏ அப்படி சொல்லக்கூடாது, கரெக்டாக கண்டுபிடிக்கணும். விக்னேஷ். விக்னேஷ். யாரு அத்த பையனா? சி விக்கி. என்ன உடல் பேர் விக்னேஷ் தான் பிரச்சனை இல்லை. என் உடல் பேரை கண்டுபிடிக்க சொல்ல. அடிச்சது யாரு? என்பது மிகவும் தவறான பதில். இல்லை, ஒரே ஒரு உயிரினத்துக்கு மட்டும் 6 கண் இருக்கு. 6 கண் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் எது? 6 கண்ணா? எஸ். ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இதுதான் ஆப்ஷன்ஸ் வந்து. அவ்வளவுதான் ஆப்ஷன். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஆமா, இந்த பூச்சி சாப்பிடலாம். இவங்க கார்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்களா? இல்லங்க, அதுக்கிட்ட இருக்க ஒரு பொருளை சாப்பிடலாம் நம்ம. ஹனி. இருக்கக்கூடிய ஒரே உயிரினம் தேனி என்பது மிகவும் சரியான பதில். தேனி ரொம்ப ப்ரௌடா இருக்கும். நம்ம சோலாவோட பேர் வந்து தேனி. இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நீங்க இப்ப எங்களை டச் பண்ணலாம். எனக்கு வேணா வலிக்குது, என்ன அடிக்காதீங்க. நீங்க ப்ராப்பர்ட்டி வச்சு வேணா டச் பண்ணலாம். சரி சரி, நானே வந்துறேன். எஸ் ப்ளீஸ். ஓகே சூப்பர். ஓகே, வழக்கம் போல இன்னைக்கு நீங்க விளையாடி வின் பண்ணிட்டீங்க. சோ வெற்றிகரமா நிகழ்ச்சியை நம்ம முடிச்சிட்டோம் சந்தியா. யே.
ஓகே, நீங்க வந்து நம்ம ஷோக்கு வந்திருந்தீங்க. ஸோ வந்து சூப்பரா கேம்ல விளாண்டீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. வந்து இவ்வளோ நேரம் வந்து டைம் போனதே தெரியல, ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ ரெண்டு பேருமே நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க. ரெண்டு பேரும் ரொம்ப மொக்க போடுறாங்க, ரொம்ப வேஸ்ட். நடிங்க ஸோ இதே மாதிரி மக்கள் மனசில் இடம் பெற்றுட்டே இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சிரிச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம லைஃப் ஃபுல்லாக சிரிச்சிட்டு ஹாப்பியாகவே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே மக்களே, அட்லாஸ்ட் நம்ம ஷோ இன்னைக்கு வந்துட்டோம். ஆமாம், இன்னைக்கு ஷோ வந்து நீங்கள் பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு க்யூட்டான ஒரு செமையான ஒரு யங் டேலண்ட் கெஸ்ட்டோட உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். அது வரை உங்களோட விடைபெறுவது இது விக்கி அண்ட் செந்திலின் சம்திங் சம்திங். பை.